பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தமிழ்நாடு அசம்பிளிஸ் ஆஃப் காட் சபையில் வழங்கும் வாழ்வு தரும் இயேசு என்ற நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு அழைக்கிறோம். இந்த நிகழ்ச்சியை நீங்கள் தொடர்ந்து பாருங்கள். இந்த நிகழ்ச்சியானது கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மறுமலர்ச்சியை உண்டாக்கும். இந்த நிகழ்ச்சியானது உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு விடுதலையை தரும். இந்த நிகழ்ச்சியானது உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற சாபங்களை மாற்றும். இந்த நிகழ்ச்சியானது தேவனுடைய ராஜ்யத்திற்கு உங்களை கொண்டு செல்லும். கவனத்துடன் கேளுங்கள். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அற்புதமானே கலங்குகிறார், தேவனை நோக்கி காத்திரும். அற்புதமானே தியங்குகிறார், தேவனை நோக்கி காத்திரும். அற்புதமானே கலங்குகிறார், தேவனை நோக்கி காத்திரும். அற்புதமானே தியங்குகிறார், தேவனை நோக்கி காத்திரும். உன் தேவனும் என்றும் கைவிடுவாருவை, உன் ரட்சகர் என்றும் உன்னை மறப்பாருவை. உன் தேவனும் என்றும் கைவிடுவாருவை, உன் ரட்சகர் என்றும் உன்னை மறப்பாருவை. நீரோடியே வாஞ்சித்து கதர்வது போனது, நீரோடியே வாஞ்சித்து கதர்வது போத்துமா தேவனே வாஞ்சித்து கதருதே. என்னாத்துமா தேவனே வாஞ்சித்து கதருதே. அத்துமானியே கலங்குகிறாய், தேவனை நோக்கி காத்திரு. இந்த நாளிலும் நம்முடைய விசுவாசம் எப்படி இருக்க வேண்டும், எப்படிப்பட்ட விசுவாசம் நமக்கு தேவை என்பதை குறித்து நாம் கேட்கப் போகிறோம். முதலாவதாக, மாயமற்ற விசுவாசம். இரண்டாவதாக, மகா பரிசுத்தமான விசுவாசம். மூன்றாவதாக, ஆரோக்கியமான விசுவாசம். நாலாவது, ரட்சிப்புக்கு ஏதுவான விசுவாசம். ஐந்தாவதாக, அன்பினால் கிரியை செய்யும் விசுவாசம். ஆறாவதாக, உலகத்தை ஜெயிக்கும் விசுவாசம். ஏழாவதாக, விலையேறப்பட்ட விசுவாசம். அல்லேலூயா. முதலாவதாக, இந்த விசுவாசம் மாயமற்ற விசுவாசம். நம்மிலே ஒவ்வொருவரிடத்திலும் காணப்பட ஆண்டவர் விரும்புகிறார். 2 தீமோத்தேயு 1:4 உன்னில் உள்ள மாயமற்ற விசுவாசத்தை நினைவு கருகிறதினால், என் முன்னோர்கள் முதற்கொண்டு சுத்த மனசாட்சியுடைய ஆராதித்து வரும் தேவனை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். விசுவாசம் என்பது தேவன் மேல் வைக்கிறது. விசுவாசம் என்பது கர்த்தரை நாம் முழுவதும் நம்பி அவரை சார்ந்திருப்பது. விசுவாசம் என்பது நம்முடைய கண்களினால் காண முடியாதது. விசுவாசம் என்பது ஒரு
ஆவிக்குரிய வரமாக கொடுக்கப்படுகிறது. கரங்களை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்வோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த விசுவாசத்தை முதலாவதாக தீமெத்தேயின் பாட்டியிடத்திலே அது காணப்பட்டது. இரண்டாவது தாயினிடத்திலே காணப்பட்டது. மூன்றாவது தீமெத்தேயினிடத்திலே காணப்பட்டது. மாயமற்ற விசுவாசம். நாம் விசுவாசிக்கிற ஒவ்வொன்றிலும் முழுவதுமாக அது கபடற்றதாக அது பரிசுத்தமாக காணப்பட வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். நாத்தான்வேலை கர்த்தர் சந்தித்த போது, நீ கபடற்ற உத்தம இஸ்ரவேலன். அல்லேலூயா ஸ்தோத்திரம். நீ அத்திமரத்தின் கீழே என்னை கண்டேன் என்று சொன்னதினால, விசுவாசித்ததினால கர்த்தர் அவனை கனம்படுத்தி இதிலும் மேலான காரியங்களை காண்பாய் என்று சொன்னபோது பரலோகம் அவனுக்கு திறக்கப்பட்டது. ஆமென். கரங்களை வீட்டு கர்த்தர் துதிப்போம். அல்லேலூயா. இந்த மாயமற்ற விசுவாசத்தை நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். வாயினாலே அறிக்கை செய்வது மட்டுமல்ல, நாம் எதை விசுவாசிக்கிறோமோ அதை நம்முடைய வாழ்க்கையிலே செயல்படுத்த வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. தேவனுடைய வார்த்தையை நூத்துக்கு நூறும் அப்படியே நம்பி நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும், விசுவாசிக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். கிறிஸ்தவ வாழ்க்கையின் அத்திபாரமே விசுவாசம்தான். இந்த விசுவாசம் தேவன் மேல் இருக்க வேண்டும். இந்த விசுவாசம் தேவனுடைய வார்த்தையின் மேல் வைத்திருக்க வேண்டும். விசுவாசம் கிரியை உள்ளதாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது. ஆகவே நம்முடைய விசுவாசத்தை கிரியையிலே காட்ட வேண்டும். அல்லேலூயா. தீமெத்தேயு குறித்து சொல்லும் போது அவன் உத்தம குமாரன். பவுல் சொல்லுகிறத அப்படியே ஏற்றுக்கொண்டு கீழ்ப்படிந்து பின்பற்றினவன் தான் இந்த தீமெத்தேயு. அல்லேலூயா. அவனை குறித்து பவுல் மட்டுமல்ல, கர்த்தரே சாட்சி சொல்லுகிறார். இந்த நாத்தான்வேலை குறித்து கர்த்தர் சாட்சி கொடுக்கிறார். எப்படிப்பட்ட சாட்சி? இவன் கபடற்ற உத்தம இஸ்ரவேலன். விசுவாசம் என்பது உள்ளத்தில் ஒன்று வாயில ஒன்று பேசுவதல்ல, நம்முடைய இருதயத்தில் நினைக்கிறத அப்படியே வாயினாலே அறிக்கை செய்வது, அதுதான் விசுவாசம். நம்முடைய விசுவாசத்தை கிரியையிலே காட்ட வேண்டும். நம்முடைய விசுவாசம் கபடற்றதாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. அப்படி விசுவாசிக்கிறவளை கர்த்தர் மேன்மைப்படுத்துகிறார், ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. அடுத்தபடியாக மகா பரிசுத்தமான விசுவாசம். யூதாவின் புத்தகம் 20 வசனத்தை படிங்க. நீங்களோ பிரியமானவர்களே, உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதிப்படுத்திக் கொண்டு பரிசுத்தாவிக்குள் ஜெபம் பண்ணி. மகா பரிசுத்தமான விசுவாசம். அப்படியானால் இந்த விசுவாசத்தில் ஒரு கரை குறை இல்லாதபடி இருக்க வேண்டும். பரிசுத்தம். நாம் எதை சொல்லுகிறோமோ அதை நடைமுறை வாழ்க்கையிலே வெளிப்படுத்துகிறவளாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. பரிசுத்தமானது மட்டுமல்ல, மகா பரிசுத்தமான விசுவாசம். தேவனுடைய ராஜ்யத்தில் நாம் செல்ல வேண்டுமானால், கர்த்தருடைய வருகையிலே அவரை சந்திக்க வேண்டுமானால், நம்முடைய விசுவாசம் மகா பரிசுத்தமாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா. மாம்சத்தின்படி நாம் கிரியை செய்யாதபடி விசுவாசத்திலே நடக்க வேண்டும். இந்த விசுவாசம் எப்போது நம்மிலே குறையாமல் வளர்ந்து கொண்டே செல்ல வேண்டும். ஆபிரகாம் விசுவாசிகளின் தகப்பனாக இருக்கிறான். அவனிடத்தில் காணப்பட்ட விசுவாசத்தை தேவன் கனப்படுத்தினார்.
ஒவ்வொரு காரியத்திலும் கர்த்தர் சொன்ன வார்த்தைகளை அப்படியே நம்பி ஏற்றுக்கொண்டான். அவனுக்கு 100 வயதுல பிள்ளை பிறந்தது. 75 வயதுல கர்த்தர் பேசினார். 25 வருடம் அவன் காத்திருந்தான். இதுதான் மகா பரிசுத்தமான விசுவாசம். பொறுமையோட காத்திருந்தான். அல்லேலூயா. அடுத்தபடியாக அந்த ஈசாக்கை பலியிடும்படியாக ஒரு இடத்தை மோரியா மலையில குறித்தார். குறித்த நாளிலே குறித்த இடத்துல அந்த மகனை பலியிடும்படியாக இந்த ஈசாக்கு என்ன செய்தான்? அதிகாலையிலே எழும்பினான். மகனை பலியிடுவது எவ்வளவு கடினமான காரியம், எவ்வளவு அவனை பாதிக்கக்கூடிய காரியம். ஆனா அதிகாலையில இருட்டோடு எழும்பி அவன் புறப்பட்டு போனான். அல்லேலூயா. இது எதை காட்டுகிறது? மகா பரிசுத்தமான விசுவாசம் அவனுக்குள்ள இருந்தது. கபடற்ற விசுவாசம் இருந்தது. உண்மையான விசுவாசம் அவனுக்குள்ள இருந்தது. அவன் புறப்பட்டு போகும்போது ஈசாக்கு வேலைக்காரர்கள் கழுதை இதெல்லாம் அவன் கொண்டு செல்லும் போது மனைவியிடத்தில் சொன்னான், நாங்கள் தேவனுக்கு பலி செலுத்தி விட்டு திரும்பி வருவோம். திரும்பி வருவேன் என்று சொல்லல, திரும்பி வருவோம். அல்லேலூயா. ஆபிரகாம் அளவுக்கு சாராளுக்கு விசுவாசம் கிடையாது என்று ஆபிரகாமுக்கு தெரியும். ஆகவேதான் இந்த காரியத்தை அவன் மறைத்து விட்டான், சொல்லவில்லை. எல்லா காரியத்தையும் எல்லாருக்கும் சொல்லுவதனால எந்த பயனும் வராது, குழப்பம்தான் வரும். ஆகவே தேவனுடைய பிள்ளைகள், நாம் கர்த்தர் சொன்ன காரியங்களை நிறைவேற்றும் வரைக்கும் நாம் பொறுமையோடு இருக்க வேண்டும், பொறுமையோடு காத்திருக்க வேண்டும். அல்லேலூயா. மகா பரிசுத்தமான விசுவாசம் என்னவென்றால், தேவன் வாக்கு தத்தம் பண்ணினதை நிறைவேற்றுவார் என்று பொறுமையோடு காத்திருப்பது. தேவனுடைய பிள்ளைகளுக்கு பொறுமை தேவை, நீடிய பொறுமை தேவை. அதுதான் மகா பரிசுத்தமான விசுவாசம். தேவனிடத்தில் ஒன்றை பெற்றுக் கொள்வதற்கு முன்னால பெற்றுக் கொள்வோம், பெற்றுக் கொண்டோம் என்ற விசுவாசம் நமக்கு தேவை. அல்லேலூயா. அப்படிப்பட்ட விசுவாசத்தை நாம் கேட்க வேண்டும். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவன் ஈசாக்கை கொண்டு பலிபீடத்தில் வைத்துட்டான். ஈசாக்கு கேட்டபோது அவன் என்ன சொன்னா? ஒன்னத்தான் பலியாக ஆண்டவர் கேட்டார் என்று ஈசாக்கை பலிபீடத்தில் வைத்தபோது அவன் அதை மீறவில்லை, அவன் எதுக்கவில்லை, அவன் கீழ்ப்படிந்து அப்படியே ஒப்பு கொடுத்தான். கர்த்தர் என்னை பலியாக கேட்டால் நாம் மனப்பூர்வமாக ஒப்பு கொடுக்கிறேன் என்று ஒப்பு கொடுத்தான். அவனிடத்தில் விசுவாசம் இருந்தது. ஆகவே ஒப்பு கொடுத்த போது ஆபிரகாம் அவனை பலியிடும்படியாக கையிலே கத்தி எடுத்து ஓங்கும் போது கர்த்தர் சொன்னாரே, பிள்ளையாண்டான் மேல் கைய போடாதே, ஆபிரகாமை நிறுத்து. சரியான நேரத்திலே கர்த்தர் அவனை சந்தித்தார், பேசினார். அல்லேலூயா. அதே நேரத்தில் அவனுக்கு பதிலாக ஒரு ஆட்டுக்கடா புதர்ல சிக்கி சத்தமிட்டது. ஈசாக்கு பதிலாக இந்த ஆட்டுக்கடாவை பலியிட்டான். அல்லேலூயா. இதே போலதான் நாம் பலியாக வேண்டிய இடத்துல, நம்முடைய பாவத்துக்காக நாம் தண்டிக்கப்பட வேண்டிய இடத்துல நமக்கு பதிலாக இயேசு கிறிஸ்து அந்த ஆட்டுக்குட்டி நமக்காக பலியானார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இதை நாம் ஏற்றுக்கொள்ளுகிறோம், இதை விசுவாசிக்க வேண்டும். இதை விசுவாசிக்கிறவன் தான் பிழைப்பான், ரட்சிக்கப்படுவான். இதை விசுவாசிக்காத எவனும்
உலகத்தில் சகல ஜனங்களுடைய பாவத்துக்காக அடிக்கப்பட்ட தேவாட்டுக்குட்டி இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி என்று யார் விசுவாசிக்கிறார்களோ அவர்களுக்குத்தான் இந்த ரட்சிப்பு. விசுவாசிக்க முடியாதவர்கள் ஆக்கினை தீர்ப்பு அடைவார்கள். ஆகவே ஆபிரகாமுடைய விசுவாசத்தை தேவன் கனப்படுத்தினார். அவன் எபிரேயர் 11:17-19 படித்தால் எப்படி என்றால், அவனை பலியிட்ட பிற்பாடு அவனை சாம்பலாக்கின பிறகு அந்த சாம்பல்ல இருந்து தேவன் அவனை உயிரோடு எழுப்புவார். இது அவனுடைய விசுவாசம். அல்லேலூயா. பலியிடக் கூடாமல் தடுத்து விடுவார் என்று அவன் நினைக்கல. பலியிட்ட பிறகு அக்னியினால் தகனித்த பிறகு அந்த சாம்பல்ல இருந்து ஈசாக்க உயிரோடு எழுப்புவார். இது அவனுடைய விசுவாசம். இதனாலதான் ஆபிரகாம் விசுவாசிகளின் தகப்பன். அல்லேலூயா. இன்றைக்கு வரைக்கும் உள்ள விசுவாசிகளுக்கு அவன் தகப்பனாக இருக்கிறான். விசுவாச மார்க்கத்தாருக்கு அவன் தகப்பனாக இருக்கிறான். ஆகவே ஆபிரகாம் இடத்துல இருந்த விசுவாசம் மகா பரிசுத்தமான விசுவாசம். அவன் சந்ததி முழுவதுக்கும் இன்றைக்கும் இனிமேலும் வருகிற எல்லா பரிசுத்தவான்களுக்கும் அவன் வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக் கொள்வதற்கு காரணமாக இருந்தான். அல்லேலூயா. தோத்ரம். மூன்றாவதாக ஆரோக்கியமான விசுவாசம். தீத்துவின் புத்தகம் 1:14 படிங்க. விசுவாசத்திலே ஆரோக்கியம் உள்ளவர்களாய் இருக்கும்படி நீ அவர்களை கண்டிப்பாய் கடிந்து கொள். விசுவாசத்தில் ஆரோக்கியம். சரீரத்தில் ஏதாவது வியாதி இருந்துன்னா இந்த சரீரத்தை தான் பாதிக்கும். ஆத்மாவில் வியாதி இருந்தா நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையே பாதிக்கும். இந்த விசுவாசத்தில் வியாதி இருக்குமானா, குறைபாடு இருக்குமானா, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே பழுது ஏற்படும். ஆகவே இந்த விசுவாசம் எப்படி இது பழுதுபடுகிறது என்றால், தவறான காரியங்களை, தவறான செய்திகளை, தவறான உபதேசங்களை கேட்கும் போது இந்த விசுவாசம் பழுதுபடுது, நோய் கொள்ளுகிறது. ஆகவே இந்த நோய் நமக்குள்ளே வராதபடி விசுவாசத்தில் ஆரோக்கியமுள்ளவளாக இருக்கும்படிக்கு இந்த விசுவாசத்தை காத்து கொள்ளணும். கரங்களை வைத்து கத்திர துதிப்போம். அல்லேலூயா. விசுவாசம் அது சரியான முறையிலே செயல்பட வேண்டுமானால், வெற்றி பெற வேண்டுமானால், பலம் கொடுக்க வேண்டுமானால், ஆசீர்வாதம் பெற வேண்டுமானால், இந்த விசுவாசத்தை நாம் ரொம்ப கருத்தாக கவனமாக அதை காத்து கொள்ளணும். ஏசாயா 28:16 படிக்கிற வேளையிலே, சியோனிலே ஒரு கல்லை வைக்கிறேன், இந்த கல்லின் மேல் விசுவாசமாக இருக்கிறவன் பதறான். ஆமென். அல்லேலூயா. சியோனிலே சபையிலே இந்த கல் வந்து கிறிஸ்து. இந்த கல்லின் மேல் யார் யார் விசுவாசமாக இருக்கிறார்களோ அவன் பதறமாட்டான். விசுவாசம் நமக்கு தைரியத்தை கொடுக்குது. விசுவாசம் நமக்கு பலன் கொடுக்கிறது. விசுவாசம் நமக்கு பலன் கொடுக்கிறது. அல்லேலூயா. தோத்திரம். ஆவே விசுவாசிக்கிறவன் பதறான். விசுவாசிக்கிறவன் வெக்கப்பட்டு போகிறது இல்லை. தேவன் மேலே, இயேசு கிறிஸ்துவின் மேலே எப்போதும் நம்முடைய விசுவாசத்தை வைத்திருக்கணும். எவ்வளவு பாதிப்பு வந்தாலும் சரி, எவ்வளவு நஷ்டங்கள் கட்டங்கள் வந்தாலும் சரி, நாம் அவரை
முழுவதும் நம்பி சாந்து கொள்ளும் போது விசுவாசித்து ஜபம் பண்ணும் போது ஆண்டவர் ரொம்ப அற்புதமாக நம்மை பாதுகாக்கிறார். அல்லேலூயா. நாம் ஒருபோதும் வெட்கப்பட்டு போனதில்லை. இப்படியாக தேவன் நமக்கு ஆரோக்கியமான இந்த விசுவாசத்தை எதிர்பார்க்கிறார். இந்த ஆரோக்கியமான விசுவாசம் நமக்குள்ள இருந்தால் அவன் பின்வாங்க மாட்டான். விசுவாசி ஆரோக்கியமாக இருந்தால் அவன் பின்வாங்க மாட்டான். இந்த ஆரோக்கியமான விசுவாசம் எப்போது நமக்குள்ள இருந்தால் ஒரு சந்தோஷம் இருக்கும், ஒரு சமாதானம் இருக்கும். வியாதிப்பட்ட மனுஷனை இங்க பார்த்தா அவன் ரொம்ப கலங்கி போய் பயந்து போய் சோர்ந்து போயிருப்பான். ஆரோக்கியம் உள்ள மனுஷனை பாருங்க, விசுவாசியை பாருங்க. சரீரத்தில் ஆரோக்கியம், ஆத்மாவில் ஆரோக்கியம், ஆவியில் ஆரோக்கியம். அல்லேலூயா. இப்படிப்பட்ட ஆரோக்கியம் நமக்குள்ள இருக்குமானால், நம்முடைய விசுவாசம் ஆரோக்கியம் உள்ளதாக இருந்தால் நாம் எப்போதும் சந்தோஷமாயிருப்போம். பயப்பட முடியாது, கலங்க முடியாது, சோர்ந்து போக முடியாது, பின்வாங்க முடியாது. அல்லேலூயா. அதற்கு நம்முடைய விசுவாசத்தை ஆரோக்கியத்தோடு காத்து கொள்ளணும். தவறான உபதேசங்களை கேட்கும் போது, தவறான செய்திகளை கேட்கும் போது இந்த விசுவாசத்துல பழுது ஏற்படுகிறது, நோய் வருகிறது. ஆகவே சமாதானத்தை இழந்து குழப்பம் உண்டாகிறது. ஆகவே ஆரோக்கியமான உபதேசத்தை எப்போது நாம் பற்றி கொள்ளணும், ஆரோக்கியமான உபதேசத்தை நாம் கேட்க வேண்டும். கரங்களை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்வோம். நான்காவதாக, ரட்சிப்புக்கு ஏதுவான விசுவாசம். அப்போஸ்தல நடவடிக்கைகள் 14:9 லிக்கோனியா நாட்டில் லிஸ்திரா பட்டணத்தில் ஒரு பிறவி சப்பாணி இருக்கிறான். இந்த பிறவி சப்பாணி பவுல் சொன்ன வார்த்தைகளை கவனமாக கேட்டுக்கொண்டிருந்தான். நல்ல கவனிங்க. தேவனுடைய வசனத்தை யார் யார் கவனமாக கேட்கிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கையில தேவன் பெரிய அற்புதங்களை செய்கிறார், பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணுகிறார். அல்லேலூயா. இவன் பிறவி சப்பாணி, தேவனுடைய வசனத்தை அவன் கவனமாக கேட்டு கொண்டிருந்ததுனால பவுல் அவனை உற்று பார்க்கிறான். பவுல் அவனை உற்று பார்க்கிறான். அவனுக்கு ரட்சிப்புக்கு ஏதுவான விசுவாசம் உண்டென்று கண்டான். இந்த கால் நடக்க வேண்டும், சுகமாக வேண்டும் என்ற நோக்கத்தோடு வரவில்லை, கேட்கவில்லை. ரட்சிக்கப்பட வேண்டும், பாவத்திலிருந்து ரட்சிக்கப்பட வேண்டும், அப்படிப்பட்ட விசுவாசம் அவனுக்குள்ள இருந்தது. இன்றைக்கு வியாதி உள்ளவர்கள் யாராக இருந்தாலும், எங்க போனாலும், எந்த கூட்டத்துக்கு போனாலும் அவருடைய சிந்தனை பூரா எப்படி இருக்கும், எப்படியாயிலும் என்னுடைய வியாதியில் இருந்தா நாம் விடுதலை பெறணும், சுகமாக வேண்டும். இதுதான் 24 மணி நேரமும் சிந்தித்துக் கொண்டே இருப்பார்கள். ஆனால் இந்த பிறவி சப்பாணி பவுலை பார்க்கும்போது அவன் ரட்சிக்கப்படணும், பாவத்திலிருந்து ரட்சிக்கப்படணும், என்னுடைய பாவத்திலிருந்து விடுதலை பெறணும், இப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் அவனுக்குள்ள இருந்ததுனால அவன் ஒன்றுமே சொல்லாம இருக்கும் போது பவுல் அவனை உற்று பார்த்து அவனுக்குள்ள ரட்சிப்புக்கு ஏதுவான விசுவாசம் உண்டென்று கண்டு அந்த பிறவி சப்பாணிய அவன் எழுந்து நட என்று தூக்கிவிட்டான். அல்லேலூயா. நாம் ஆவிக்குரிய வாழ்க்கையில எழும்பி நடக்க வேண்டுமானால், செயல்பட வேண்டுமானால், நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் அற்புதங்களை செய்ய வேண்டுமானால் நமக்கு ரட்சிப்புக்கு ஏதுவான விசுவாசம் தேவை. ஆறாவதாக, உலகத்தை ஜெயிக்கிற விசுவாசம். 1 யோவான் 5:4-5 படிக்கிறேன். தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும், நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம்.
இயேசுவானவர் தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறவனே அன்றி உலகத்தை ஜெயிக்கிறவன் யார்? ஹல்லேலூயா. நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கும். ஆமென். இந்த உலகத்தை ஜெயித்தவன் யாரு? உலகம் முழுவதையும் யுத்தம் பண்ணி கீழடக்கின அலெக்சாண்டர் முடிவில் சொல்றான், நர்சேனாகிய இயேசு அவரே என்னை ஜெயித்தார். ஒன்றும் பிரயோஜனம் இல்ல, கரங்களை சவப்பட்டிக்கு வெளியில நீட்டு விடும்படியாக சொன்னான். வெறுமையாக வந்தேன், வெறுமையா போறேன், உன்னையும் கொண்டு போக முடியல. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து விசுவாசிக்கிறவனே அன்றி இந்த உலகத்தை ஜெயித்தவன் யாரு? இந்த உலகம்னா பாவம், சாபம், உலகத்தின் ஆசைகள், இச்சைகள், இதையெல்லாம் ஜெயிக்கணும், மேற்கொள்ளணும். அதுக்கு என்ன செய்யணும்? அது இயேசு ஒருவரே. அவர்தான் உனக்கு ஜெயம் கொடுக்கிற தேவன். பாவத்தில் இருந்து, சாபத்தில் இருந்து, வியாதியில் இருந்து, வேதனையில் இருந்து, மரணத்தில் இருந்து உன்னை விடுதலையாக்கி ரட்சிக்கவும் முற்றிலும் ஜெயம் கொடுக்கிற தேவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒருவரே. ஹல்லேலூயா. அவர் மேல் உண்டே நம்பிக்கை வை. மனிதரை நம்பாத, மார்க்கத்தை நம்பாத, சொந்தக்காரர்களை நம்பாத, நண்பர்களை நம்பாத, உனக்கு உதவி செய்ய மாட்டாங்க, உன்னை காப்பாற்ற மாட்டாங்க, உன்னை ரட்சிக்க மாட்டாங்க. இயேசு கிறிஸ்து ஒருவர் தான் ஏத்த வேளையிலே உன்னை ரட்சிக்கிறவர், சகாயம் பண்ணுகிறவர், விடுதலை அளிக்கிறவர், ஜெயம் கொடுக்கிறவர். எந்த காரியத்தில் நீ தோல்வி அடைந்திருக்கிறாய், எந்த காரியத்தில் நீ ஜெபம் பண்ணி பதில் கிடைக்கல, ஆனால் இந்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நீ ஜெபிக்கும் போது, செயல்படும் போது ஆண்டவர் இன்றைக்கும் அற்புதம் செய்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. எங்களை அன்பாய் நேசித்து வழி நடத்தி வருகிற எங்கள் நல்ல பிதாவே, இந்த நாளிலும் உம்முடைய சமூகத்தில் வந்து உம்மை பாடி துதிக்க, உம்மை ஆராதிக்க, தொழுது கொள்ள, உம்முடைய செய்திகளை கேட்க நீர் கொடுத்த நல்ல கிருபைகளுக்காய் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, அந்த ஒவ்வொருவரையும் நீ தனித்தனியாய் சந்தியும், குடும்பம் குடும்பமாய் ஆசீர்வதியும், உம்முடைய ராஜ்யத்துக்கு ஆயத்தப்படுத்தும் ஆண்டவரே. அப்பா, விசுவாசத்தோடு உம்மை பற்றி கொள்ள, உம்முடைய வார்த்தையின்படி ஜீவிக்க, உமக்காக பாடுபட, சேவை செய்ய, நற்செய்தி அறிவிக்க, நீ செய்த நன்மைகளை மறைத்து வைக்காமல் மற்ற ஜனங்களுக்கு அறிவிக்க ஆண்டவரே நீர் எங்களுக்கு வேண்டிய கிருபைகளை தாரும். ஒவ்வொரு விசுவாசிகளை இந்த வேளையிலே பலப்படுத்தும், ஆசீர்வதியும், குடும்பம் அனைத்தையும் ஆசீர்வதியும், வியாதிகள் பலவீனங்கள் நீங்கட்டும், விடுதலை உண்டாகட்டும் ஆண்டவரே, கிருபை பெருகட்டும். தொடர்ந்து உம்முடைய நாமத்தை மாத்திரமே மையப்படுத்தும், ஆசீர்வதிப்பீராக. எல்லாவற்றையும் இயேசுவின் மூலம் தயவாக வேண்டிக் கொள்ளுகிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். ஊழியங்கள் வேதாகம கல்லூரிகள், AGTBC மதுரை, MABC சென்னை, ட்ரினிட்டி KP வலசை, AG சிறுவர் ஊழியம், கிறிஸ்துவின் ஸ்தானிகன் வாலிபர் ஊழியம் CA, மாணவர்கள் ஊழியம் SFC, ஆண்கள் மற்றும் பெண்கள் ஐக்கியம், பரிபூர்ண ஜீவன் பத்திரிகை ஊழியம், AG மிஷினரி ஊழியம். எமது தரிசனம் கிராமங்கள் தோறும் சபைகள், சபைகள் தோறும் பயிற்சி மையங்கள். தொடர்புக்கு ரெவரண்ட் ஐ கிறிஸ்துதாஸ், நம்பிக்கை AG சபை, நம்பர் 1 டாக்டர் ராதாகிருஷ்ணன் தெரு, பள்ளிக்கண்ணை, சென்னை 600-100-00, செல் நம்பர் 9841298009, 9551181198, இமெயில் iChrist_das@yahoo.co.in.